வணக்கம் நான் உங்கள் கவிதா அறுமுகம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன பார்க்க போறோம்னா சிக்கன் செஷ்வான் ஃப்ரைட் ரைஸ் எல்லாருக்கும் பிடிச்ச ரெசிபி இது வாங்க இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இப்போ நம்ம சிக்கன் வந்து நான் ஒரு கால் கிலோ எடுத்திருக்கேன் இதுக்கு வந்து போன்லெஸ் சிக்கனாக எடுத்துக்கோங்க இதை முதல்ல மேக்னேட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டேன் கொஞ்சோண்டு சில்லி பவுடர் சால்ட் கொஞ்சம் உங்களுக்கு எவ்வளோ சால்ட் தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க பெப்பர் கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை முதல்ல நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் தண்ணிலாம் எதுவும் போட வேணாம் இங்கே பாருங்க அப்படியே சும்மா அப்படி பெசரி வச்சுட்டாவே அது நல்லா கோட் ஆயிடும் அவ்வளோதான் இதை நம்ம ஆயிலில் பொரிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்படி ஃப்ரைட் ரைஸ் செய்யறதுன்னு பார்க்கலாம் நம்ம இப்போ மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கனை இந்த மாதிரி ஆயிலில் போட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரை ஆயிடுச்சு கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டுருவோம் சிக்கன் அப்போ தான் நம்மளுக்கு சாதத்தோடு அப்படியே கலந்து வரும் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க பாஸ்மதி அரிசியை உப்பு போட்டு வடித்து இந்த மாதிரி வச்சுருக்கேன் உதிரி உதிரியாக அரிசி வடித்து இந்த மாதிரி ஆற வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரைட் ரைஸ் கலரும் போது நல்லா அரிசி வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும் நான் இன்றைக்கி சிக்கன் ஃப்ரைட் ரைஸில் கொஞ்சம் முட்டை போட போகிறேன் அதனால் முட்டையை இந்த மாதிரி பொடி மாஸ் மாதிரி பண்ணி வச்சுருக்கேன் வெறும் பெப்பரும் உப்பும் போட்டு இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுருக்கேன் வந்து இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் சிக்கன் பொரித்த ஆயிலே ஊற்றிருக்கேன் அதனால தான் இந்த ஆயில் வந்து கொஞ்சம் கலராக இருக்குது இதில் கொஞ்சம் பூண்டு இஞ்சி ரெண்டையும் இப்படி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ ரெண்டு பச்சை மிளகாவை நான் வந்து கொஞ்சம் கீறி போட்டிருக்கேன் கொஞ்ச நேரம் இது ரெண்டையும் வதக்கிட்டு கொஞ்சம் ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டுக்கிறேன் இதெல்லாம் சும்மா ஒரு ஜஸ்ட் ஒரு ஃப்ளேவருக்காக தான் போடுறேன் ரொம்ப வதங்கலாம் கூடாது எதுவுமே அப்படியே சும்மா லைட்டாக கொஞ்ச நேரம் வதக்கி விட்டால் போடுறோம் நம்ம ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு இல்லை இந்த முட்டையை ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் சிக்கனையும் ஆட் பண்ணிக்கிறேன் சிக்கனும் ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் சில்லி சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன் ரெட் சில்லி சாஸ் இது ஆட் பண்ணிவிட்டு சும்மா கொஞ்ச நேரம் இப்படி சாட்டை பண்ணிவிடுங்க இப்போ நம்ம வடித்து வச்சுருக்க ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இப்படி நல்லா கலரி விடுங்க இப்போ இந்த ரைஸுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன்
கொஞ்சம் அகலமான பாத்திரத்துல வச்சு நல்ல கலர்னால உங்களுக்கு வந்து அரிசி வந்து உடையாம வரும். அரிசி உடைஞ்சிச்சுன்னா ஃப்ரைட் ரைஸோட டேஸ்டே போயிடும். பெப்பர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். ஒயிட் பெப்பர் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, என்கிட்ட இல்லை, நான் வந்து பிளாக் பெப்பரே ஆட் பண்ணிக்கிறேன். ஃப்ரைட் ரைஸ் எப்பவுமே வந்து ஹை ஃபீல வச்சு தான் நம்ம சமைக்கணும். கொஞ்ச நேரம் அப்படியே ஹைலியே இருக்கணும். இப்போ நான் கொஞ்சம் கொத்தமல்லி தூவி இறக்கிடுறேன். ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் இருந்தால் போட்டுக்கலாம், என்கிட்ட இல்லாததுனால நான் அதை போடல. கொஞ்சோண்டு கொத்தமல்லி மட்டும் போட்டிருக்கேன். அவ்வளோதான், நம்ம சூப்பரான ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ எம்மியாகவும் சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்கு. பாருங்கள், நம்ம டேஸ்டியான ஷேஸ்வான் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.